பாபேல் கோபுரம் இடிக்கப்படுவதற்கு முன்பதா? என்ன இடிக்கப்படலையா? இடிச்சாங்களோ இடிக்கலையோ? அல்லேலூயா. பாபேல் கோபுரம் இடிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த பாஷை என்ன? வேதம் சொல்லுகிறது பாபேல் கோபுரம் இடிக்கப்பட்ட பின்பாக தான் எல்லா பாஷையும் வந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? அப்போ முதல்ல இருந்த பாஷை என்ன? வேதத்திலே ஆதாம் என்ன மொழி பேசினார் ஆமென் என்று எழுதப்படவில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதாம் என்ற பெயர் அது எபிரேய மொழியை சார்ந்தது. எந்த மொழியை சார்ந்தது? ஆனால் எபிரேய மொழியை பேசினானா என்றால் அதற்குரிய எந்த சான்றுகளும் வேதத்தில் இல்லை, வரலாற்றிலும் இல்லை. சான்றுகள் இல்லாததை நம்ம என்ன செய்ய முடியாது? ஆன்சராக சொல்லவே முடியாது. யார்கிட்ட கேட்டாலும் அது தெரியாது. யாருமே வந்து சொல்ல முடியாது. சிலவங்க சொல்லுவாங்க தமிழ் பேசினாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தமிழ் பேசினாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஓரளவு சரியாக இருக்கக்கூடியது கல்தேருடைய மொழியும் எபிரே மொழியும் கலர்ந்த ஒரு மொழியை முன்பதாக பேசியிருக்கிறார்கள். அதுவும் உறுதி செய்யப்படாத தகவல். சரியா? அப்போது ஆன்சர் வந்து என்ன? எந்த மொழி என்று வேதத்திலே எங்கேயுமே சொல்லப்படவில்லை, வரலாற்றிலும் எங்கும் சொல்லப்படவில்லை. யாருமே எங்க மொழியை தான் பேசினாங்கன்னு சொல்லவே முடியாது. சரி, அடுத்த கேள்வி. தேவனாகிய ஆதாம் ஏவாள் முதல் மனிதர்கள், அவர்கள் பிள்ளைகள் காயின் ஆபேல். காயின் ஆபேலை கொன்றான். வேதாகமத்தில் இருக்கிறது காயின் அவன் மனைவியை அறிந்தான் என்று இருக்கிறது. ஆனால் காயின் மனைவி யாருடைய மகள் என்று வேதத்தில் இல்லை. எத்தனை பேருக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா? ஆமென். யாருடைய மகள் என்று இல்லை. வேதம் சொல்லுகிறது ஆதாமும் ஏவாளும் முதல் மனிதர்கள். ஏவாள் என்பவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் யார் சொல்லுங்க? இதெல்லாம் மறக்கவே கூடாது. ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய். அப்போ ஆபேலை கொன்ற பிறகு ஆமென் காயின் அந்த தேசத்தை விட்டு ஓடி போகிறான். ஆனால் கண்டிப்பாக காயின் திருமணம் செய்தது யாரை? ஏவாளுடைய ஒரு பிள்ளையே. வேற பிள்ளைகளே சந்ததியே இல்லை. எங்க இல்லை? பூமியில வேற சந்ததிகளே இல்லை. நிறைய பிள்ளைகள் பிறந்தார்கள். அதில் ஒரு மகளை தான் யார் கல்யாணம் பண்ணா? ஆமா. ஆனா அந்த சட்டம் இப்ப எந்த நாட்டிலையும் கிடையாது. ஆமேன். எந்த நாட்டிலையும் அந்த சட்டம் கிடையாது. தேவனும் நியாய பிரமாணத்திலே அந்த அப்படிப்பட்ட திருமணத்தை தடை செய்து விட்டார். சரி, அடுத்ததாக தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார் என்று பைபிளில் இருக்கிறது. எந்த மண்ணால் உருவாக்கினார் என்று இல்லை. பாருங்க, என்ன மண்ணை வச்சு மனுஷனை உண்டாக்கினார் என்று இல்லை. நிச்சயமாகவே தேவன் மனுஷனை மண்ணினாலே தான் உருவாக்கினார். ஏனென்று சொன்னால் மண்ணிலே என்னென்ன தனிமங்கள் இருக்கிறதோ, என்னென்ன சத்துக்கள் இருக்கிறதோ எல்லாம் நம்ம உடம்புலே இருக்கிறது. அப்படிதானே? என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க. பொட்டாசியம் இருக்கு, கால்சியம் இருக்கு, அயன் இருக்கு. ஆ சொல்லுங்க டாக்டர். ஆ சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. அவர் தான் வரிசையா சொன்னார். அவர் தானே படிச்சுட்டு இருக்கிறாரு. எல்லா தனிமங்களும் நம்ம உடம்புல இருக்கிறது. நல்லா பாருங்க, ஒரு பிளாஸ்டிக்க மண்ணில் போட்டா மக்கி போகுமா? போகாது. அப்படிதானே? ஆனா மனிதனோ எந்த விலங்கையோ மண்ணில் வச்சா மண்ணு எடுத்துக்கிடும். அப்படிதானே? அப்படிதானே? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது எதுவுமே மண்ணு எடுத்துக்கொள்ளும். அது தேவனுடைய படைப்பு. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? எனவே மண்ணினாலதான் படைத்தார். ஆனா என்ன மண்ணில படைத்தார்னு வேதம் சொல்லல. ஒருவேளை அந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்தா? இப்ப ரோபோட்டை உருவாக்குறதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு இருக்காங்க. உருவாக்கிடுவாங்களோ என்னதோ, ஒருவேளை அதை மறைத்திருக்கலாம். அல்லேலூயா. எத்தனை கேள்வி முடிந்தது? இனி ஒரு கேள்வி இருக்கிறது. மதுபானம் அருந்தலாமா கூடாதா? இதற்கு தெளிவான பதில் வேதத்தில் இருக்கிறதா? அவங்களே வசனம் எழுதியிருக்கிறாங்க. உபாகமம் 14:26 வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 14:26 அதனுடைய 26 வசனத்தை வாசிப்போம்.
அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சை ரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியரும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக. பாருங்க இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மதுபானத்தை வாங்கி. இந்த வசனம் வாசிச்சிருக்கீங்களா? வாசிச்சிருக்கீங்களா? வாசித்தது இல்லை, அப்படிதானே? மதுபானத்தை வாங்கி உன் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசலில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக. சரி, என்ன ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறாங்க? நீதிமொழிகள் 31:4-5. திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, லேம்பு வேலே அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, சரி, மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. அப்போ வேதத்துல ஒரு இடத்துல என்ன செய்திருக்கிறது? புசிக்கலாம்னு இருக்கிறது. என்ன ஒரு இடத்துல என்ன செய்யக்கூடாதுன்னு இருக்கிறது? குடிக்க கூடாதுன்னு இருக்கிறது. அப்போ அருமையான கேள்வி, எப்படிப்பட்ட கேள்வி, நல்ல கேள்வி. குடிக்கலாம்னு ஒரு இடத்துல இருக்கிறது, குடிக்க கூடாதுன்னு இருக்கிறது, நாங்க எதை தேர்ந்தெடுப்பது? அல்லேலூயா. வேதம் எப்பொழுது இரண்டு காரியங்களை சொல்லும், அது எப்படிப்பட்ட பட்டயமாம்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இங்கே உபாகமம் 14:26 அங்கே நடக்கிற சம்பவம் என்னவென்றால், அங்கே ஜனங்களுக்காய் தேவன் ஒரு தேசத்தை கொடுக்கிறார். அப்போ அங்கு அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது, அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணம் உண்டாகிறது. உடனே ஆண்டவர் சொல்கிறார், மதுபானத்தை வாங்கி. மதுபானத்தை இரண்டு விதமாக தயாரிக்கிறார்கள். எப்படி தயாரிக்கிறார்கள்? நல்ல கவனிங்க, இரண்டு விதமாய் தயாரிக்கிறார்கள். ஒன்று போதைக்காக தயாரிக்கிறார்கள். எப்படி தயாரிக்கிறார்கள்? போதைக்காக தயாரிக்கிறார். என்ன ஒன்று? பாஸ்டரும் தயாரிக்கிறார். அப்படிதானே நீங்க தயாரிக்கிறீங்க இல்லையா? ஏன் அப்படி பாக்குறீங்க? அல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்துல ஒயின் ஆர் ஸ்ட்ராங் ட்ரிங்க் அப்படின்னு இருக்கு. எப்படி இருக்கு? ஸ்ட்ராங் ட்ரிங்க்னு இருக்கிறது. அப்படின்னா நீங்க சந்தோஷப்படும் பொழுது உங்களுடைய நாவும் இன்பமா இருக்கும்படியாக ஒரு நல்ல பானத்தை பானம் பண்ணும். இங்க பிராண்டி கடையில கொடுக்கறத குடிச்சா அவன் ரோட்ல நடு ரோட்ல தான் நடப்பான். எப்படி நடப்பான்? ஆமா, அவனுக்கு சந்தோஷம் அன்னைக்கோட முடிஞ்சு. வேதம் சொல்லி இருக்கிறது, உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். அப்படித்தானே? ஒருவன் உங்க சரீரத்தை கெடுத்தா தேவன் அவனை கெடுப்பார். அப்போ இங்க கொடுக்கிற மதுபானத்தை வாங்கி குடிச்சா லங்ஸுக்கு நல்லதா, கிட்னிக்கு நல்லதா? சொல்லுங்க, நல்லது இல்லை. அப்போ இந்த மோசமான மதுபானத்தை வாங்கி குடிக்க ஆண்டவர் சொல்லவில்லை. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவாகிய நான் அதை விட ஆமென். அப்போ ஒருபோதும் நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுகிற காரியத்தை ஆண்டவர் சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. அப்போ மதுபானம் எப்படி தயாரிக்கப்படுகிறது? இரண்டு விதத்தில் தயாரிக்கப்படுகிறது. ஒன்று போதைக்காக, ஆமென் ஸ்தோத்திரம். ஒன்று மகிழ்ச்சிக்காக. அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல அது மகிழ்ச்சியை கொண்டாடுகிற தருணம். எனவே அவர் வாங்க சொன்னது, அதை அறிந்து சொன்னது எனது தகப்பனோ தாயோ தன்னுடைய பிள்ளைகளிடத்துல இப்படி போதையுள்ள மதுபானத்தை வாங்கி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதை விட தேவன் எவ்வளவு நம்மேல கரிசனை உள்ளவர். அப்படித்தானே? ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எனவே வசனம் இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி வாலிபர்கள் என்ன செய்திடக்கூடாது? இடறிவிடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய சரீரத்துக்கு தீங்கானதை நாம் என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. ஆமென். பாருங்க, மதுபானம் அருந்துகிறவர்களுடைய வீட்டில் சமாதானமே இருக்காது. இருக்குமா? இருக்காது. அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒருவர் இப்படியாக ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார், யார் வீட்டிலெல்லாம் கணவன் குடிகாரராய் இல்லையோ அந்த வீடுகளெல்லாம் சந்தோஷமா இருக்கும். அதுக்கு கீழே எல்லா பெண்களும் கமாண்ட் போட்டிருந்தது, ஆமா சரிதான், அவங்க வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் குடிகாரர்கள், ஆமா சரிதான். ஏன்னா துன்பம். அல்லேலூயா.
என்ன துன்பம்? அவருடைய சரீரத்திற்கே அது தீங்கு. அப்படித்தானே? என்ன ஒண்ணு குடிகாரன் குடிச்ச உடனே நல்லா பேசுவான், காலையில அவனுக்கு என்ன பேசினானே தெரியாது. அப்படித்தானே? நல்லா பேசுவான், நல்ல ஞானி மாதிரி பேசுவான், தன்னுடைய ஜீவனையே கொடுக்கறது போல பேசுவான். காலையில நான் இதெல்லாம் சொன்னானு கேட்பான். ஆமென். அவன் கட்டளை, அவன் ப்ராமிஸ் பண்ண எதையுமே அவன் என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான், எனக்கு தெரியாது என்று சொல்லுவான். எனவே இப்படிப்பட்டதான நம்முடைய உடலை கெடுக்கிறதான எந்த மதுபானம் என்று மட்டுமல்ல, எந்த ஒரு ஆகாரமா இருந்தாலும் சரி, ஆமென், எந்த ஒரு அலங்கார பொருளா இருந்தாலும் சரி, ஆமென். அப்படித்தானே? அதே வசனத்துல 14:1 வாசிங்க பாப்போம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள், செத்தவனுக்காக கீறி கொள்ளாமலும். செத்தவனுக்காக கீறி கொள்ள கூடாது அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த டாட்டூ குத்துறாங்க பாருங்க. இது முதல்ல வந்தது எப்படின்னா, யாராவது ஒரு ஆளுக்கு அம்மா மேலேயோ அப்பா மேலேயோ ரொம்ப பாசமா இருந்தாங்கன்னு சொன்னா, அப்பா இறந்துருவாங்க, அம்மா இறந்துருவாங்க, என்ன செய்வாங்க, அவங்க பேர் என்ன செய்வாங்க சொல்லுங்க? பச்சை குத்தி வச்சிருப்பாங்க, எப்பவும் நம்ம கூடயே, நம்ம கூடவே இருக்கிறாங்கன்னு சொல்லி. செத்தவனுக்காக என்ன செய்யக்கூடாது? இப்படி சொல்லுகிற தேவன் மதுபானத்தை அறிந்து சொல்லுவாரா? அப்போ பச்சை குத்தலாமா? பச்சை குத்தலாமா சொல்லுங்க, பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க, அவங்களுக்கு தான் தெரியாது. இனி வருங்காலத்தில் இப்போ பயங்கர ட்ரெண்ட் ஆகும். என்ன பயங்கர ட்ரெண்ட்? பச்சை குத்தலாமா? குத்தக்கூடாது. அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக. அது நமக்கு தெரியாதுப்பா, த்ரெட்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது பார்த்தீங்களா? த்ரெட்டிங் பண்ணக்கூடாதான். த்ரெட்டிங்னா தெரியுமா? கண்களுக்கு இடையே சவரம் பண்ணாமல் இருக்கு. இவனெல்லாம் பண்ணியிருந்தா ஒன்றும் இல்லை, ஆண்டவரை அறியாமையின் காலத்தில் நான் அறியாததை செய்தேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. பச்சை குத்தக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். அல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா, பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா, பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை, பவராவி எனக்குள்ளே சொல்லுங்க அந்த பயாவி அணுகுவதில்லை, அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. அன்பினாவியனக்குள்ளே கசப்புக்களை. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா, பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. ஹல்லேலூயா. நமக்கு நேரம் போதாது, இல்லைன்னா பாடிக்கொண்டே இருக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் விழிப்பா இருப்போம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து அதை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா 6:38 அதனுடைய 38 வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:38 அதனுடைய 38 வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். போதும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கொடுங்கள். சொல்லுங்க, கொடுங்கள். என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? இந்த வசனம் கேட்டது தானே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் இன்னைக்கு செய்தி. நாம் கொடுங்கள் என்றால் எதை அறிந்து வைத்திருக்கிறோம்? அல்லேலூயா. தேவனுக்காக நாம் எதை கொடுத்திருக்கிறோம்? எல்லாரும் ரொம்ப விழிப்பா தெளிவா இருங்க, தேவன் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம்.
அமுக்கி குலுக்கி சரித்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். அல்லேலூயா. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் அளக்கப்படும். எதை கொடுக்க சொல்லியிருக்கிறார் என்று நாம் வாசித்தோம் என்று சொன்னால், மத்தேயு 10வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிப்போம். வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். அல்லேலூயா. இப்பதான் செய்திக்குள்ள வாரீங்க. ஆமென். வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுங்கள், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே அளந்து போடுவார். இந்த இடத்துல ஆண்டவர் பணத்தை குறித்து சொல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆமே. எல்லாரும் கொடுங்கள்னு சொன்னோன்னா பணத்தை குறித்து, பூமியும் அதன் நிறைவும் யாருடையது? கர்த்தருடைய. நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், அப்படிதானே? ஆண்டவருக்கு பணம் தேவை? ஆண்டவருக்கு பணமே தேவையில்லை. ஆண்டவர் கொடுக்க சொல்லுகிற காரியமே வேற. ஆமென். ஹல்லேலூயா. நீ இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடு. நீங்க என்ன இலவசமா பெற்றீங்களோ அதை என்ன செய்யுங்க? இலவசமாய் கொடுங்க. நீங்க இலவசமாய் பெறாததை இலவசமாய் கொடுக்கணும்னு சொல்லல. ஆமென். அது வேற சொல்லப்பட்டிருக்கிறது, தர்ம சகாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் அதை என்ன செய்யுங்கள்? இலவசமாய் கொடுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த மத்தேயு 10 ஆமென் ஸ்தோத்திரம். அது லூக்கா எடுத்துக்கொள்ளுங்கள், 6:27 வாசியுங்கள். வாசித்த அதே பகுதியின் 27வது வசனத்தை வாசி. எனக்கு செவி கொடுக்கிற பாருங்கள். அப்போ என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வரிசையாக சொல்ல போகிறார். நல்ல காது கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள். லூக்கா எல்லாரும் அந்த வேத பகுதியை எடுப்போம். 6:27 நாம் தொடர்ந்து வாசிப்போம். பேஜ் நம்பர் 86. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அரைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. உன்னுடையதை எடுத்துக் கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும் படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. எதுற வாசிங்க? 35 37 வாசிங்க. நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதீர்கள். அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொஞ்சம் நிறுத்துங்க. இவ்வளவு காரியத்தையும் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க? கொடுங்கள், இதை கொடுங்கள். ஒன்னு கன்னத்துல அடிக்கிறவனுக்கு கன்னத்தை கொடு, காசு கொடுத்து கொடுக்க வேண்டாம்.
आशीर्वाद सरी मे पणतेटर आंडवर आशीर्वाद सरी वसन प्रयोजन आशीर्वाद सरी मड़ा क्रिस्तुविन சிந்தை கிறிஸ்துவின் சாயலை இந்த உலகத்துக்கு நாம் கொடுக்க வேண்டும் ஹalleluya ஆமென் என்னை காண்போர் உமை காண உம் சாயல் எனில் வேண்டும் அந்த பாட்டு யாருக்கெல்லாம் தெரியும் காலில் எழும்பறவங்களுக்கு தெரியும் பாடுங்க பாஸ்டர் பாடுங்க அவர்தான் முதல்ல எழும்பறது சாயல் எனில் வேண்டும் சொல்லுங்க ஆண்போர் உம்மை காண உம் சாயல் எனில் வேண்டும் உம் என்னை உம்மை காண்போர் என்னை காண உம் சாயல் எனில் வேண்டும் இங்க இருக்கிற எல்லாரை விட முதல்ல எழும்பறது யாரு அதனால தான் அந்த வாய்ப்பை கொடுத்தது வாய்ப்பை ஒழுங்கா பயன்படுத்தல மறந்துட்டு மறக்க பாடலாம்
காலையிலாம் ஞாபகம் வரும். எங்களை எல்லாம் எழுப்பி விடுறது, இங்கே ஒரு கிழிஞ்ச கொட்டு இருக்கு பாருங்க, அடிச்சு மூணாவது மாடி வரை கேட்கும். அப்படியா அங்கே இருக்கிற கொட்டை கிழிச்சு வச்சிருக்காங்க, அடிச்சு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களெல்லாம் எழுப்பி விடுறது. அமேன். வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே, வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டு கொரிந்தியர் 9வது அதிகாரம் அதனுடைய 1-7 வரை வாசிப்போம். முதல்ல 7 வாசியுங்கள். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். பாருங்க, நான் எங்கெல்லாம் கொடுக்க சொல்லி இருக்கிறதோ அந்த வசனத்தை மட்டும் வாசிப்பேன். அல்லேலூயா. அங்கே எங்கேயாவது ஆமென் ஸ்தோத்திரம். இப்போ உள்ளவங்க கேட்குற மாதிரி ஏதாவது கேட்டிருந்தா சொல்லணும். அல்லேலூயா. ஆமாம், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் தன் மனதில் நிச்சயித்ததின்படிய கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நீங்க உற்சாகமாய் எதை கொடுக்க வேண்டும்? 1-1 வாசிங்க. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் ஒரு வருஷமாக ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பி விட்டது உண்டு. 5-2 வாசிங்க. ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாய் இராமல். பாருங்கள், இந்த கொரிந்திய சபை புறஜாதி சபை. என்ன சபை? புறஜாதி சபை என்றால் யூதர் அல்லாத சபை. இப்போ எபிரேயர்கள் தங்களுடைய பொருளாதாரத்திலே கொஞ்சம் வறுமையிலே இருக்கிறாங்க. கொரிந்திய சபை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதின் மூலமாக ஆமென் தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் பலவிதமான ஆமென் தானியங்களினாலும் எல்லா காரியங்களினாலும் அவர் ஆமென் மகிமையாய் அவர்களை கனம் பண்ணி இருக்கிறார். அப்போ பவுல் சொல்கிறார், நீங்க என்ன செய்யுங்க, எங்கிருந்து சுவிசேஷம் இங்க வந்ததோ அவங்க கொஞ்சம் எப்படி இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. யாரு? யூதர்கள். என்ன செய்யறாங்க? கஷ்டப்படுறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களுடைய கஷ்டத்துக்காக உங்ககிட்ட என்ன இருக்கிறதோ, உங்களால் என்ன முடியுமோ, உங்களால் என்ன நெல் கொடுக்க முடியுமா? ஆமேன் ஸ்தோத்திரம். வேற என்ன, திராட்சை ரசம் கொடுக்க முடியுமா? வேற என்ன கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவி செய்யுங்க. நீங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வைங்க, நான் வந்து வாங்கி கொண்டு கொடுப்பேன். ஆனாலும் அவர்கள் வாங்குவதற்கு அவருடைய இருதயம் தயாராக இருக்கும்படி ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லுவார். அல்லேலூயா. பாருங்க, கொடுத்த உடனே என்ன செய்ய மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. யூதர்கள் பயங்கர ஆட்கள், இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா ஸ்தோத்ரம். புறஜாதியார்ட்டிருந்து நம்ம வாங்குறதா? இல்லை, நான் சாவேனே தவிர வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவார், அவங்க வாங்கி கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதுதான் அவர் இங்கே சொல்லுகிறார். தொடர்ந்து வாசியுங்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது ஆமென் லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாய் இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். ஆமா, அப்படின்னா சிலர்கிட்ட ஒரு 1000 ரூபா தான் இருக்கும் பாருங்க. அந்த 1000 ரூபாயில் ஆமீன் ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அதுக்குள்ள தான் பெர்சன்டேஜ். அப்படிதானே? என்கிட்ட 1000 ரூபா இருக்கு, ஆமாம், இல்லை என்கிட்ட 10,000 ரூபா இருக்கு, உங்கள்கிட்ட 1000 ரூபா இருக்குன்னு வைங்களேன். நான் என்ன செய்கிறேன், 5000 ரூபா கொடுக்குறேன், நீங்கள் 900 ரூபா கொடுக்குறீங்க. யார் அதிகம் விதைச்சது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான். அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். யார் அதிகம் விதைச்சது? ஆமா, இதுதான் தேவனுக்கு கணக்கு. அல்லேலூயா. ஆனா சபையில் அப்படி இருக்காது.
இப்ப இருக்கிறதான ஆமென் ஸ்தோத்திரம். தேவ ஊழியர்கள் அல்லாதவர்கள் என்ன செய்வாங்க, யார் அதிகமாக கொடுத்தாங்களோ அவங்கள தான் கணக்கு பண்ணுவாங்க. அப்படி இல்லை, தேவனுக்கு கணக்கே வித்தியாசம். 10 ரூபாய் இருக்கு, 9 ரூபாய் கொடுத்தீங்க அல்லது 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நீங்க தான் முழுமையாக கொடுத்தீங்க. அல்லேலூயா. அதான் சொல்லுங்க, சிறுக விதைத்தவன் சிறுக அறுப்பான். தன்னிடத்துல தானியம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த கணக்கு. வாசியுங்கள். அவனவன் விசனமாயும் இத நீ என்ன செய்யக்கூடாதுப்பா. உனக்கு மனசுல விசனம் இருக்கிறதா, என்னுடைய பிள்ளைகள் பட்டினி ஆயிருமே, எனக்கு இல்லாம இருக்குமே அப்படின்னு உன் மனசுல கொஞ்சம் போல எண்ணம் இருக்கா, நீ கொடுக்கவே வேண்டாம். என்ன செய்ய வேண்டாம், கொடுக்கவே வேண்டாம். எதுவா இருந்தாலும் சரி, ஆமே தேவனுக்கு கொடுக்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, விசனத்தோட கொடுக்க கூடாது, கட்டாயத்தோட கொடுக்க கூடாது. ஆராதிக்கிறதா இருந்தாலும் அப்படிதான், யாரையும் கட்டாயப்படுத்தி ஆராதிக்க வைக்கவே கூடாது. ஆமே என்ன எப்படி ஆராதிக்கணும், அவனவன் தன் மனதில் நியமித்ததன்படி கொடுக்கிறவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல என்ன செய்கிறார், எதையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. உற்சாகம், ஆமே தேவனை அறிகிற அறிவில் வருகிறத உற்சாகத்தோடு கொடுக்கணும், அதுதான் தேவன் விரும்புகிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் போதும். ஆமே தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதான வேத பகுதி இதுதான். எனவே வேற யாராவது ஆமென் பெரிய பெரிய ஊழியர்கள் சிலர் தீர்க்க தரிசனம் சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் பாவப்பட்ட மக்களுடைய எல்லா ஆமென் ஸ்தோத்திரம் பணங்களையும் ஆமென் அவருடைய ஐஸ்வர்யங்களையும் சூறையாடி கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவன் அப்படி ஒருபோதும் கேட்பதே இல்லை, தெளிவாயிருங்க. ஆமென். ஆண்டவருக்குள்ள பக்தி வைராக்கியமா இருக்கிற மக்களை பிடிச்சி ஆமேன் ஆட்டு தோலை போர்த்திட்டு ஓநாய் கூட்டங்கள் சுற்றி திரிகிறது. தேவன் ஒருபோதும் இப்படி கேட்கவே இல்லை. நீங்க தெளிவாயிருங்க, உங்க மனசுல ஆண்டவர் பேசுவார் என்ன செய்யணும், நீ யாருக்கு கொடுக்கணும், ஆமேன் நீ எப்படி பயன்படணும், நீ எப்படி செயல்படணும் ஆண்டவர் பேசுவார். அதை தவிர ஆமேன் நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. கொடுங்கள், ஆமென் ஸ்தோத்திரம். இனி இந்த ஆலோசனைகளை எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்கள். முதல்ல நீங்கள் செய்யுங்கள், அப்புறமா என்ன செய்யுங்க, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஏனா பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டியது நம்முடைய கடமை, உங்களுக்கு போதிக்க வேண்டியது சபையுடைய கடமை. சபையுடைய கடமை என்னவென்று சொன்னால், ஆமேன் உங்களுக்கு ஞான ஸ்நானம் தந்து, ஆமேன் உங்களை குழந்தையிலிருந்து, ஆமேன் குழந்தைகள் தானே, ஞான ஸ்நானம் பெற்ற உடனே எல்லாரும் குழந்தைகள், குழந்தைகளாகி அந்த நிலைமையிலே விட்டுவிடக்கூடாது. எந்த சபையும் குழந்தைகள் என்ற நிலையில விட்டுவிடக்கூடாது. அதுக்கப்புறம் புருஷனாக மாற்றி, ஆமேன் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளையும் ஆமேன் ஸ்தோத்திரம் புருஷனாய் மாற்றி, அடுத்ததாக சீஷனாய் மாற்றி, அதுக்கு அடுத்தது மேய்ப்பனாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா, உங்கள் வீட்டில் வேத வசனத்தை குறித்த ஆமேன் போதகர்கள் நீங்கள், ஆமேன் ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டை விசாரித்து நடத்துகிற மேய்ப்பர்கள் நீங்கள், ஹல்லேலூயா. ஆமே, அந்த மேய்ப்பை என்ன செய்யணும், என்ன கொடுக்கணும், ஆமேன். அநியாயமா கன்னத்தில் அடிச்சா கன்னத்தை கொடுக்கணும், ஆமென் ஸ்தோத்திரம். சபிக்கிறவங்களுக்காக ஆமென், துன்பப்படுத்துகிறவங்களுக்காக ஆமென் ஜெபம் பண்ணணும், வீட்டுல சமாதானத்தை கொடுக்கணும், ஆமென் அதை உற்சாகத்தோடு கொடுக்கணும். அப்பொழுது அமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படியாக உங்கள் மடியில அளந்து போடுவார். அல்லேலூயா. அப்போ குழந்தைகள் என்ற நிலையிலே விட்டுவிடக் கூடாது. புருஷனாய் மாற்றி, தேறினவனாய் மாற்றி, பின்பு அவனை என்ன செய்ய வேண்டும், சீஷனாக மாற்றி, கடைசியிலே மேய்ப்பனாக ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் மாற்றிவிட வேண்டும். அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாம் மேய்ப்பர்களாக மாறி இருக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் நான் மேய்ப்பனாக மாறுவேன், என்னுடைய வீட்டிற்கு நான் நல்ல போதகனாய் மாறுவேன் சொல்றவங்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய பெரியவனாய் இருக்கிறவன் என்ன செய்யணுமா, ஆமா என்ன செய்யணும், எல்லாருக்கும் பணிவிடை செய்ய கடவன். ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ நான் போதகன், நான் மேய்ப்பேன் சொன்ன உடனே ஒரு பெரிய கனத்தையும் ஒரு பெரிய மகிமையும் தேடிக்கொள்ள கூடாது. இயேசு கிறிஸ்து அநியாயத்திற்காக அடிக்கப்பட்டார், அப்படித்தானே, அநியாயமாய் அடிக்கப்பட்டார். அவர் அநியாயம் செய்யவில்லை, ஆமே ஸ்தோத்திரம். அவர் எந்த பாவமே செய்யவில்லை. அப்படி அடிக்கப்பட்ட போது கூட அவர் எந்த வார்த்தையும் வாய் திறந்து பேசவில்லை. அதை போல நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இனி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் வாசிக்க போகிறோம் யோவான்
ஐந்து பத்தை வாசியுங்கள். ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறது, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்று. கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க அந்த வேத பகுதியை, யோவான் 5:10. யோவான் 5 அந்த 10 வசனம் சுருக்கமாக முடித்து விட போகிறேன். 5:10. இங்கே பாருங்கள், யூதர்கள் வேதபாரகர்கள் நியாய பிரமாணத்தை போதிக்கிறவர்கள் ஓய்வு நாளை குறித்து கர்த்தராகிய இயேசுவிடத்திலே வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். நன்றாய் பாருங்கள், இன்றைக்கும் அநேகர் வியாதி உள்ளவனாய் வருகிறவனை பார்த்து, ஆமென் ஸ்தோத்திரம், அவனிடத்திலே பலவிதமான கட்டளைகளை கொடுத்து, அல்லது என்னுடைய ஜபத்தினாலே உன்னுடைய வியாதி சொஸ்தமாகும், என்னுடைய உபவாசத்தினாலே உன்னுடைய வியாதி சொஸ்தமாகும், உன்னுடைய வியாதி சொஸ்தமாவதனாலே எனக்கும் என் சபைக்கும் மகிமை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய புகழ்ச்சியை நாடி அந்த வியாதியஸ்தனை வைத்திருப்பார்கள். இதை போல ஆமேன், இங்கே ஒரு வியாதியஸ்தன், ஆமேன் ஸ்தோத்திரம், பல நாட்களாக ஆமேன், அவன் எங்க இருக்கிறான் வாசியுங்கள். 38 வியாதி கொண்டிருந்த மனுஷன், 38 வருஷமாக என்ன செய்கிறான், அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான். தொடர்ந்து வாசியுங்கள். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறார். இங்க வியாதியா இருக்கிறவனை பார்த்து இந்த வேத பாரகர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு இரக்கமே வரல. இவ்வளவு 38 ஒருத்தன் இருக்கிறான் இந்த இடத்துல, அவனை கொண்டு போய் முதலாவது போடுவோமே ஆமே என்று சொல்லி யாரும் என்ன செய்யல, இவன் தான் சீனியர், ஆமே இவனுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுப்போமே என்று சொல்லி யாரும் முன்வரவில்லை. ஆனால் இங்கே ஒரு விடுதலை நடக்கிறது. என்றைக்கு நடக்கிறது? ஓய்வு நாளில் நடக்கிறது. நல்லா கவனிங்க, இப்போ ஓய்வு நாளில் இவனுக்கு விடுதலை நடந்ததை குறித்து அங்க இருந்த வேதபார்களுக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது. நல்லா கவனிங்க, ஆமென், அங்கிருந்த பாஸ்டருக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது, அங்கிருந்த மேய்ப்பனுக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது, யாருக்கும் சந்தோஷம் கிடையாது. அவங்க குற்றப்படுத்துகிறாங்க, ஓய்வு நாளில் நீ எப்படி சுகமாக்கலாம்னு இயேசுவை பார்த்து கேட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான், என் கூட்டத்துக்கு நீ வராம அங்க போய் சுகம் வாங்கினியா, முறுமுறுப்பு, ஆமென், நான் ஜபிக்கிறேன், நான் ஜபிக்கிறேன் இல்ல, ஆமென் ஸ்தோத்திரம், இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க பாருங்க, அவங்க என்ன கஷ்டப்படுத்துறாங்கன்னு மட்டும் பாருங்க. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறது, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல. பாருங்க, அவன் விடுதலை வாங்கியாச்சு, அவனை விட மாட்டேங்கிறாங்க. நல்லா கவனிங்க, ஒருத்தன் விடுதலை வாங்கியாச்சு, இயேசு அவனுக்கு விடுதலையை கொடுத்தாச்சு, அவனை அந்த சபையை விட்டு வெளியே விடவில்லை. இன்றைக்கும் இதே காரியங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. நீ விடுதலை வாங்கி விட்டாய் அல்லவா, உன்னுடைய வரிப்பணம், நீ இவ்வளவு நாள் இருந்த எல்லா காசையும் கொடுத்து விட்டு நீ என்ன செய், போப்பா நாளைக்கு போலாம், இன்னைக்கு ஓய்வு நாள் இல்ல, உனக்கு கணக்கு நாளைக்கு முடிக்கலாம், என்ன செய்யலாம், நாளைக்கு முடிக்கலாம், நீ எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு, நீ இவ்வளவு பெரிய விடுதலை வாங்கி இருக்கிற. இயேசு என்ன சொன்னார், நீ இப்பவே போப்பா, இலவசமாய் பெற்றார். அல்லேலூயா, அவர் இலவசமாய் பெற்றார், இயேசு இலவசமாய் கொடுத்தார். வாசியுங்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சுஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், பாருங்கள், ஆமென், வேற யாரு கொலை செய்வார், வேற யாரும் இல்ல, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, ஆமென் ஸ்தோத்திரம். இவர்கள் விடுதலை கொடுக்க வேண்டியவர்கள், விடுதலையும் கொடுக்க மாட்டாங்க, ஆமே
எப்படி இயேசுப்பா விடுதலை கூட வாசல்ல போய் நின்றுவாங்க. இல்ல 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 இல்ல, நீங்க விடுதலை என்ன செய்யுங்க, யாங்கிட்ட கொடுங்க, நான் கொடுக்கிறேன். இன்னைக்கு அப்படிதான் சொல்றாங்க, அப்படிதானே? நீங்க இயேசுப்பாட்ட போகாதீங்க, நீங்க பெரிய பாவி இல்ல, அப்படிதானே? அப்படிதானே சொல்றாங்க. நான் உங்களுக்காக பேசி அந்த காரியத்தை லகுவா முடிச்சு தரேன். என்ன செய்யறேன், இந்த காரியத்தை நான் லகுவா முடிச்சு தரேன். நான் எப்பவும் அவருடைய முகத்தை பார்க்கிறேன். நான் அடிக்கடி பரலோகத்துக்கு போயிட்டு வரேன். அங்க என்னெல்லாம் இருக்கிற அங்க உள்ள ரூட் எல்லாம் எனக்கு தான் தெரியும். நீங்க நேரடியா போகாதீங்க, உங்களுக்கு இடையில நான் வரேன். ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி அல்ல, வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? ஆமென், தைரியமாய் கிருபாசன தண்டையில சேரக்கடவோ. ஆமென், ஸ்தோத்திரம், ஹாலேலூயா. தேவன் தம்முடைய மரணத்தின் மூலமாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். 2 கொரிந்தியர் 5:10 வாசியுங்கள். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். முடிஞ்சா 1 கொரிந்தியர்ல, சரி. ஆமென், ஸ்தோத்திரம், தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. சரி, தேவன் நம்மோடு பேசுவாரா? சாமுவேலோடு தேவன் பேசினாரா? சாமுவேலோடு தேவன் பேசினாரா? பேசினார். இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் பேசினாரா? இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் பேச விருப்பப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் தான் சொன்னார்கள், நீங்கள் எங்களோடு, நீர் எங்களோடு பேச வேண்டாம், மோசே எங்களிடத்தில் பேசினால் போதும். அல்லேலூயா. இயேசு தேவன் எப்பொழுதும் உங்களோடு பேச ஆவலாயிருக்கிறார். உங்களுக்கும் இயேசுவுக்கும் இடையில வேற மத்தியஸ்தர் அல்ல, இயேசுவே மத்தியஸ்தரா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அப்போ இயேசுவிடத்தில் போக விடாதபடியாக, ஆமென், ஸ்தோத்திரம். இடையிலே வந்து நிற்கிறவர்கள் யாராம்? ஸ்தோத்திரம். யோவான் 8:40 வாசியுங்கள். தேவனிடத்தில் கேட்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அவர்கள் 44 பாவம் உண்டென்று வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். அல்லேலூயா. யாரை பார்த்து சொல்லுகிறார்? நியாய பிரமாணத்தை கையில வைத்து போதிக்கிறவர், ஆமென், ஊழியம் செய்கிறவர்கள், ஆமென், தேவனிடத்திலே சேர விடாதபடி தடை பண்ணுகிறவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உங்கள் பிசாசினால் உண்டானவர்கள். யாரை எல்லாம்? ஆமென், ஸ்தோத்திரம். பயம் காட்டி, குழப்பம் காட்டி, ஆமென், ஸ்தோத்திரம், தெளிவடையாமல் கலக்கத்தோடு எப்பொழுதும் கலக்கம் உடையவர்களாய் வைத்திருக்கிறார்களோ இவர்கள் எல்லாம் பிசாசினாலே உண்டானவர்கள். தேவனுக்கு நேராய் வழி நடத்த வேண்டும். ஹாலேலூயா. அப்போ சபையின் மேய்ப்பருக்கு என்ன, ஆமென், பணி இருக்கிறது என்று சொன்னால், சபையிலே ஊழியர்களுக்கு என்ன பணி இருக்கிறது என்று சொன்னால், யார் யார் விசுவாசத்தை விட்டு வழுகி போகிறார்களோ, ஆமென், ஸ்தோத்திரம், யார் யார், ஆமென், விசுவாச வாழ்க்கையில பலவீனம் உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டியதான வசனத்தை போதிக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம், ஹாலேலூயா, ஆமென். அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவுல இடையில போக கூடாது. ஆமென், அது தேவன் பார்த்து கொள்வார். ஹாலேலூயா, ஆமென். விடுதலையே ஆண்டவர் உங்களுக்கு தர முடியும். இடையில எந்த ஒரு பெரிய பாஸ்டரும் தேவையில்லை. ஹாலேலூயா. பாத்திரம் தகுதியானதா இருந்தா என்ன செய்வார்? யாருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். தேவன் தான் மத்தியஸ்தர். ஆமென். வேற எந்த மனிதரையும் நம்பி இருக்க கூடாது, யாரையும் நம்பி இருக்க கூடாது. ஹாலேலூயா. அப்படி உங்களை நம்பி வைத்திருந்தார்கள் சொன்னால், வேதம் சொல்லுகிறது இவர்கள் ஆபிரகாமினுடைய குமாரர் அல்ல, இவர்கள் யாரா? பிசாசினாலே உண்டானவர். தங்களுடைய ஆதாயத்திற்காக பாருங்கள், வியாதியஸ்தன் 38 வருஷமாய் அங்கு இருந்தவனை அவனை வீட்டுக்கு விடல. ஓய்வு நாளப்பா, ஓய்வு நாள்ல யாரையா உனக்கு சுகம் கொடுத்தது? அப்படித்தானே, யாரையா உனக்கு சுகம் கொடுத்தது? கொடுக்க கூடாது. சபை சந்தோஷப்படணும். வியாதியஸ்தர்கள் குணமடைந்தால் சபை சந்தோஷப்படணும். அல்லேலூயா. வியாதி சுகமடைந்தவனை பணம் கொடுக்கணுமா? சொல்லலையே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுடைய இருதயத்தை கொடுங்க, உங்களுடைய வாழ்க்கையை கொடுங்க. குழந்தையாகி, புருஷனாகி, சீஷனாகி, மேய்ப்பனாகும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வியாதியிலிருந்து விடுதலை கிடைத்ததா?
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரா? நீங்கள் சீஷனாகி மேய்ப்பனாகி ஆமென் முதல்ல உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வசனத்தை சொல்லிக் கொடுங்க, அவர்களை வழி நடத்துங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்த சந்ததி, அடுத்த தலைமுறைக்கு ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவரை தெளிவாய் கொடுக்கணும் பாருங்க. இப்பொழுது எங்கேயுமே தெளிவான உபதேசமே இல்லை. ஆமென், அப்படிதானே? நான் கடந்த நாளில் நெய்யூரில் உள்ள ஒரு நல்ல ஆவிக்குரிய பையன்கிட்ட பேசினேன். அப்போ அவன் என்னுடைய வயது, என்னுடைய ஸ்டேஜ் தான் அவன். எப்பா நீ சர்ச்சுக்கு போறியா? சர்ச்சுக்கு போறேன், ஆனா எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னான். ஏன் விருப்பம் இல்லை? என்ன, எல்லாம் ஏமாற்றா இருக்கு. எப்படி இருக்கு? எல்லாம் ஏமாற்றா இருக்கு. ஒன்னு பேசுறாங்க, ஒன்னு செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? மேடையில் ஒன்று பேசுகிறாங்க, அவங்க நடவடிக்கைகள் இப்படி இருக்கிறது. நீ அவங்கள பார்க்காதப்பா, நீ இயேசுவை பாரு. பார்த்தி, அந்த மிஷினரிகள் எல்லாம் பார்த்தியா? தங்களுடைய ஜீவனையும் தியாகம் பண்ணி இந்த நம்முடைய நெய்யூரிலே எவ்வளவு பெரிய பெரிய ஆமீன் ஸ்தோத்திரம் வளர்ச்சிக்கு அவர்கள் உதவி இருக்கிறார், தங்களுடைய ஜீவனை கொடுத்துருக்கிறார். எப்படி அழுது ஜெபித்திருக்கிறார்கள், அவருடைய தியாகத்தை பார். என்ன தெரியுமா சொன்னான்? மிஷினரி மாதிரிலாம் கள்ளன்னு சொல்லிட்டான். என்ன சொன்னா? நல்லா கவனிங்க, இந்த சந்ததி என்ன சொல்லுகிறது? மிஷினரிகளை பார்த்து இப்படி சொல்லுகிறது. இப்படி போதித்தது யார்? இவர்கள் யான் இப்படி சொல்லுறாங்க தெரியுமா? இப்ப உள்ள ஊழியர்களை பார்த்து இந்த மிஷினரிகளும் இப்படிதான் ஏன் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப இருக்கிறாங்கல்ல விசுவாசிகள், இப்ப இருக்கிறாங்கல்ல ஊழியக்காரங்க, இவங்க வாயில நல்ல வார்த்தைகளை பேசுறாங்க. விசுவாசிகள் பயங்கரமான வசனத்தை பேசுறாங்க, ஆனா நடவடிக்கைகள் எப்படி இருக்கு? துன்மார்க்கனை விட கேவலமா இருக்கு. அப்போ இப்படிதான ஐயா அவனை இருந்தான். அப்போ பாருயா, இந்த ஸ்கூல் வச்சிருக்காங்க பாருங்க, குஷ்டரோக ஆஸ்பத்திரி கட்டியிருக்காங்க பாருங்க, குஷ்டரோகிகள் எல்லாம் தொட்டு சுகமாக்கி இருக்காங்க, இங்க ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி? அதெல்லாம் கிடையாது. அவன் நம்ம வந்து அடிமையாக்குறதுக்கு வந்தான். என்ன செஞ்சான்? நம்ம அடிமையாக்குறதுக்கு வந்தான். அடிமையாக்குறது, தன்னுடைய எல்லா சொத்தையும் விற்று, தன்னுடைய குடும்பத்திலே உள்ள பிள்ளைகளை இழந்து, மனைவியை இழந்து, அவனும் வியாதிப்பட்டு. யாராவது வர முடியுமா ஐயா? நம்ம யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு? இந்த சத்திய சுவிசேஷத்தை ஆமீன் உண்மையாய் கொண்டு வந்தவர்களை தூஷிப்பதற்கு இப்பொழுது உள்ள விசுவாசிகளும் ஊழியர்களும் காரணம். நீங்கள் அதை செய்யாதிருங்கள். அல்லேலூயா. வேதனை ஆமீன். ஒரு மிஷினரியை குறித்து பேசும்போது என்ன வார்த்தையை பேசுறாங்க பாருங்க, அவங்களுக்கு நம்ம தூஷணத்தை கொண்டு கொடுக்கிறோம். அல்லேலூயா. கொடுங்கள், கொடுங்கள், கொடுங்கள் ஐயா. எங்களுக்கு அந்த நாட்டில் எங்களுக்கு வீடு இல்லையா? கொடுங்க ஐயா. இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பங்களா கட்டணும் ஐயா? கொடுங்க ஐயா. பணத்தை கொடுங்க ஐயா. ஆசீர்வாதி வதித்தாதானே கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஏமாற்றப்படாதிருங்கள். இவர்களை வைத்து இதற்கு முன்பு உண்மையாய் ஊழியம் செய்த பரிசுத்தவான்களை நிந்திக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் குழந்தைகளாகவே இன்னைக்கு இருக்கக்கூடாது. ஆமென். இது குழந்தைகளுக்கு புரியாது. ஆமென். புருஷர்களுக்கும் புரியாது, சீஷனுக்கு புரியும், மேய்ப்பனுக்கு புரியும். ஆமென். ஸ்தோத்திரம். தன்னுடைய பாதையை செவ்வைப்படுத்துவான். மதிகேடன் மதியினத்தை மேய்கிறானா? என்ன செய்கிறான் மதிகேடனுக்கு? இதெல்லாம் சொல்லி பாருங்க, அவன் திரும்ப அந்த மதியினத்தை தான் மேய்ஞ்சுகிட்டே இருப்பான். புத்திமானோ தன்னுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் புத்திமானா? ஆண்டவருடைய வசனம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதா? ஆமென். இயேசுவுக்காக எதையாவது செய்ய வேண்டும். ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் என்னை இந்த நெய்யூரில் வைத்திருக்கிறார், இல்லது உங்கள் தேசத்தில் வைத்திருக்கிறார், எதையாவது நான் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு வாஞ்சை இருக்கிறதா? ஆமென். ஆண்டவருக்காக உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுங்கள். ஹாலேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவை மாதிரியா வைத்து ஆமென், அவர் என்னெல்லாம் செய்ய சொன்னாரோ அதையெல்லாம் செய்யுங்க. ஹாலேலூயா. மத்தேயுல இருக்கிறது, அடுத்தது லூக்காயில் இருக்கிறது, இதையெல்லாம் இதை கொடுக்க சொல்லி இருக்கிறார். ஆமேன். சந்தோஷமா கொடுங்க. ஆமேன். உங்களுடைய உழைப்பை கொடுங்க, உங்களுடைய நேரத்தை கொடுங்க, உங்களுடைய ஜபத்தை கொடுங்க. ஆமேன். மற்றவர்களை விடுதலை பண்ணுங்கள். முதல்ல செய்ய வேண்டியது மற்றவர்களை மன்னிப்பை கொடுங்கள். அல்லேலூயா. பலரை மன்னிக்காம வைத்திருக்கிறார்கள், குடும்பத்தில் உள்ளவர்களை மன்னிக்காமல் வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் விட்டு விடுங்கள். நீங்கள் வளருங்கள், நீங்கள் சீஷர்களாய் மாறுங்கள், மெய்ப்பனாய் மாறி ஆமேன் நீங்கள் மந்தையை மேய்த்து கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உலகத்தின் எந்த ஒரு படிப்பில, எந்த ஒரு வேலையில நீங்கள் மேன்மையாக வைத்திருந்தாலும் நல்லா பாருங்க. இந்த நெய்யூர் பட்டணத்திலே நீங்கள் எடுத்துக்கொண்டு பாருங்க. ஆமென். தேவனை கொடுக்காதபடி எவ்வளோ உயரத்துக்கு பிள்ளைகளை கொண்டு போனாலும் பிள்ளைங்க பறந்துட்டே தான் இருப்பாங்க. உங்ககிட்ட வரவே மாட்டாங்க, உங்ககிட்டே வரமாட்டாங்க, ஏசப்பாட்டே வரமாட்டாங்க. ஆமென். இப்போ கனடா தேசத்தில், அமெரிக்கா தேசத்தில், ஜெர்மன் தேசத்தில் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெரிய படிப்பை கொடுக்குறாங்க,
பெரிய பெரிய படிப்பை கொடுக்கறாங்க, பெரிய பதவியை வாங்கி கொடுக்கறாங்க. அப்ப கடைசி காலத்துல முதிர் வயதுல தகப்பனிடத்துல தாயிடத்துல வர மாட்டார்கள். ஆமென். தேவனிடத்துல வர மாட்டார்கள். எங்க வருவாங்க தெரியுமா? நான் ஒரு நாள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறேன், வர்க்கலா சிவகிரின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க மாலையும் போட்டு பொட்டம் வச்சுட்டு ஜெர்மன் தேசத்துல இருந்தோ இங்கிலாந்து தேசத்துல இருந்தோ வராங்க. எப்படி? ஆமே, நமக்கு எங்க இருந்து சுவிசேஷம் வந்தது? இங்கிலாந்துல இருந்தும் ஜெர்மன்ல இருந்தும் இங்க சுவிசேஷம் வந்தது. அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஆமே, இந்த பிள்ளைகள் எல்லாம் அங்க மிஷினரிகளா அனுப்புறதுக்கு நீங்க ட்ரெயின் கொடுக்கணும். ஆமே, அவங்க தானே இங்க வந்தாங்க. ஆமே, இங்க இருந்தே நீ அங்க போகணும். பாருங்க, ஹல்லேலூயா, விக்கிரகத்தை ஆராதிக்கும்படியாக அந்த சந்ததி அங்கே கடந்து சென்றது. தங்களுடைய எல்லா சொத்துக்களையும் விற்று இங்க வந்தாங்க. அவங்களுடைய சந்ததியை காப்பாற்றுறதுக்கு நீங்களும் நானும் தான் அங்க போகணும். அல்லேலூயா. இங்கே உயர்ந்த பதவியில இருந்து கொண்டு, ஆமேன் ஸ்தோத்திரம், அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்கள் நாசம் செய்கிறார்கள். ஆமேன். தேவனை தேடாதபடி இருக்கிற எந்த ஒரு பிள்ளையும், எந்த ஒரு ஆமேன் ஸ்தோத்திரம் ஆத்மாவோ, ஆமேன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, அவருடைய வாழ்க்கையையும் தாய் தகப்பனை மதிப்பதில்லை, அவர்களை விசாரிப்பதில்லை, அவர்களை வழி நடத்துவதில்லை. ஆமேன் ஸ்தோத்திரம். அவர் தாய் தகப்பனிடத்திலிருந்து என்ன நன்மை வர வேண்டுமோ அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு தெருவிலே விட்டு விடுகிறார்கள். எத்தனை 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 கஷ்டம் பாருங்கள். நீங்கள் தேவனை கொடுங்க, நீங்கள் தேவனுக்கு இயேசுவை போல மாதிரி உள்ளவர்களாய் வாழ்ந்து அவர்களுக்கு காட்டுங்க. சொல்றது அல்ல, நீங்க வாழ்ந்து காட்டணும். நீங்க மாறணும். நீங்க மாறினா உங்களை பார்த்து மாறுவாங்க. நீங்க பேசுறது தான் அவங்க பேசுவாங்க, அப்படிதானே? ஆமாவா இல்லையா? அம்மா அப்பா பேசுறது தானே பிள்ளைங்க பேசுவாங்க. நீங்க செய்யறது தான் அவங்க செய்வாங்க. ஆமேன். நீ வசனம் படின்னு சொன்னா அவங்கள இன்னொரு ஆட்ட என்ன சொல்லுவாங்க? வசனம் படின்னு சொல்லுவாங்க, அவங்க படிக்க மாட்டாங்க. ஆமேன். ஜெபம் பண்ணுன்னு சொன்னா அவங்களும் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணு சொல்லுவாங்க, அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. உண்மையா இருக்கணும்னு சொன்னா அவங்கள சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனா நீங்க உண்மையா இருங்க. ஆமேன். நீங்கள் பரிசுத்தமா இருங்க. நீங்க ஆண்டவருக்கு என்று கனி கொடுங்க. ஆமேன். நீங்க சொல்லவே வேண்டாம். ஆமேன் ஸ்தோத்திரம். இப்படி உண்மையா இருக்கிற அப்பாவை, இப்படி உண்மையா இருக்கிற அம்மாவை நான் ஏமாத்த கூடாது. அல்லேலூயா. அவர்களை நான் கடைசி காலத்துல நான் பார்க்கணும். ஆமேன். அவர்களை விசாரிக்கணும். என்னுடைய அன்புள்ள அம்மாவை, என்னுடைய அன்புள்ள அப்பாவை நான் கைவிடவே கூடாது. ஆமேன். அந்த இருதயத்துல தேவனுடைய வார்த்தை கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாகவே அது கிரியை செய்யும். ஹல்லேலூயா. ஆமேன். இயேசுவை கொடுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுங்க. பாருங்க, எவ்வளவு பெரிய பதவியை கொடுத்தாலும், ஆமேன், எவ்வளவு பெரிய படிப்பை கொடுத்தாலும், எவ்வளவு அதிகமான பேங்க் பேலன்ஸை கொடுத்தாலும், ஆமேன், அது அவருடைய வாழ்வை அழித்து விடும். தேவனை கொடுக்காமல் இருந்தால், ஆமேன், அவர் தான் செவியான பாதையில் அவர்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன கொடுக்க வேண்டும்? கொடுத்தல். ஆமேன். பணத்தை கேட்கல ஆண்டவர், எந்த பொருளையும் கேட்கவில்லை. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுங்கள். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும்? நல்ல ஈவை கொடுக்கணும்னா நீங்க ஆண்டவருக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும். நல்ல மரமானது நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரமானது கெட்ட கனி கொடுக்கும். கோடாரியானது, சொல்லுங்க சொல்லுங்க, நல்ல கனி கொடாத மரத்தை என்ன செய்வாரு? அக்னியில போட்டுருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க கனி கொடுங்க. உங்களை வெட்டி சாய்க்கணும்னு ஆண்டவர் விருப்பம் இல்லை. ஆமேன். உங்களுடைய சந்ததியை அதோடு தீர்த்து விட வேண்டும் என்பது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை, நீங்க இருக்கிற இடத்துல உங்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆமேன், ஆண்டவருடைய அனாதியான திட்டம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு பிறந்து இந்த உலகத்தில் 2024 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 2024 வரையிலேயும் எத்தனையோ சந்ததிகள் வந்து வந்து போனது, அப்படிதானே? ஹல்லேலூயா. இந்த 2024 வாலிபர்களாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த தேசத்திற்கு எதையாவது செய்தே ஆக வேண்டும். ஆமே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கு நேராய் சரியாய் வழி நடத்தியே ஆக வேண்டும். நம்ம சிறு கூட்டமாக இருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல இருந்து ஒரு ஆள், ஆமேன் ஸ்தோத்திரம், வல்லமையாக எழும்புனா போதும். ஆமேன். தமிழ்நாட்டை மாத்திரமல்ல, ஆமேன், இந்தியாவை மாத்திரமல்ல, உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்க முடியும். அல்லேலூயா. முழுமையாய் ஒப்பு கொடுங்க. ஆமேன். சிறியவனை தான் அவர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. தாவீதுக்கு வீட்டில் எல்லாரும் பராக்கிரமசாலி, எல்லாரும் பலன் உள்ளவன். ஆமேன் ஸ்தோத்திரம். சிறியவனை கொண்டு, ஆமேன், இவ்வளவு பெரிய தேசத்தை ஆளுகை செய்யும்படியாக ராஜாவாய் உயர்த்தினார். ஏன்? அவன் எப்போதும் ஆண்டவரை துதித்து கொண்டிருப்பான். ஆமேன். எப்போதும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக தாவீது உண்மை உள்ளவனா இருந்தான்.
ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்தான். நீங்களும் நானும் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் ஆமென் ஸ்தோத்திரம் வாழ்ந்தால் நிச்சயமாகவே உங்களை கொண்டு இந்த தேசத்தை ஆண்டவர் கலக்குவார். ஹல்லேலூயா ஆமென். உங்களை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் இந்த தேசத்திலே உண்டு பண்ணுவார். உங்களை முழுவதுமாய் ஒப்புக்கொடுங்கள், சீஷர்களாய் ஒப்புக்கொடுங்கள், உங்களை மேய்ப்பர்களாய் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீஸ். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீஸஸ் ஹல்லேலூயா. ஆவியாத்துமா தேகம்